வணக்கம்ங்களா. இன்னைக்கு நம்ம வந்து ஹாட் அண்ட் சார் சிக்கன் வெஜிடபிள் சூப் பண்ண போறோம். இது நீங்க வெஜிடேரியனா இருந்தா நீங்க வந்து சிக்கன் இல்லாம வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். இது எப்படி பண்ணனும் என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைனா கேப்சிகம், மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், ப்ரோக்கோலி, கேபேஜ், chopped garlic, ஜிஞ்சர், ஆனியன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ், 3 எக் ஒயிட், பட்டர், போன்லெஸ் சிக்கன், சாப்டு கொரியாண்டர், கிரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், பெப்பர். ஃபஸ்ட்டு வந்து பேன் ஆன் பண்ணி பட்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ண போகுது. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டாக ஃப்ரை பண்ண போகணும். சிக்கன் அந்த மாதிரி நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவை நல்ல சால்ட்டு சிக்கன் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இந்த கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் நல்லா வேகணும். சிக்கனை நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெண்டு சிக்கனையும் வெஜிடபிள்ஸும் ஒன்றா ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகி நான் கஞ்சினஸ் நம்மளுக்கு கிடைக்கிற சூப்பில். இப்போ சிக்கன் வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். நீங்கள் சாஸ் எல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்பைஸ் செய்யணும்னு நிறைய சாஸ் போட்டுக்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். நாங்கள் வந்து காரமாக சூப் செய்யறதுனால 3 டேபிள்ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறோம். டேபிள் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பு காண்டி வெஜிடபிள்ஸ் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து கரைச்ச ஃப்ளான் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பபுள்ஸ் வந்துடுச்சு. இந்த டைம்ல வந்து எக் யோக்கு போட் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணாடிங்க. இவ்வாறுனா நம்மளோட எக்கு நல்லா வெந்துடுச்சு. மிக்ஸ் பண்ணாடிங்க. இப்போ நம்ம மல்லி எரிய தூவிக்கலாம். சூப் ரெடி. நம்ம சூப் ரெடி. எப்படி வந்திருக்கு பாருங்க.
வாவ் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பரா இருக்கு சிக்கனோட फ्लेவர் சூப்பரா நல்லா இறங்கி இருக்கு இந்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்